நம்ம எல்லாருக்கும் இந்த கொள்ளு அல்லது ஹாஸ் கிராம் ரொம்ப சத்தான உணவுன்றது தெரியும். ஆனா இது நம்ம அன்றாட உணவுல எடுத்துக்க மாட்டோம். எதனாலனா இது எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்குள்ள நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி நீங்க ரெகுலரா பண்ணி சாப்பிட முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹெல்த் ரெசிபி சீரிஸ் ரெசிபி நம்பர் 8 ஹாஸ் கிராம் சட்னி அல்லது கொள்ளு சட்னி. ஹாஸ் கிராம் அல்லது கொள்ளு அரை கப். இந்த ஹாஸ் கிராம் நீங்க நல்லா வறுத்திட்டு கழுவிட்டு 1 hour ஊற வைக்கணும். அதுக்கு அப்புறம் குக்கர்ல 3 விசில் வர வெச்சிட்டு அப்புறம் 3 நிமிஷம் சிம்ல வெச்சி இறக்கிக்கணும். தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணிடணும். உளுத்தம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன். மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி. பூண்டு 5 பல்லு. பாஞ்சு மிளகாய் 4. धनिया 1 டேபிள்ஸ்பூன். துருவிய தேங்காய் 1/2 கப். வேண்டிய அளவு உப்பு. 2 சிட்டிகை பெருங்காயம். புளி ஒரு சிறிய துண்டு. எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். தாளிப்புக்கு கடுகு 1/2 டீஸ்பூன். உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன். 2 காஞ்ச மிளகாய். கொஞ்சம் கறிவேப்பிலை. 2 சிட்டிகை பெருங்காயம். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணணும். அதில் உளுத்தம் பருப்பு சேர்த்து गोल्डन ब्राउन कलर वर वरिक्कुम फ्राई पन्ननुम. इप्पो इदिल वेंगायम सेत्ति वरुत्तुक्कणुम. ओरु अरे निमिडम वरुत्तिट्टु इदिल नींगे पूंडु सेत्तुक्कणुम. वरुत्तिट्टु इदिल इप्पो नींगे काञ्ज मिळगाय सेत्तुक्कोंग. इदुवुम कोंजम वरुपट्टदुम இப்போ நீங்க धनिया இதல சேர்த்துடுங்க. இப்போ எல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துடுங்க. இப்போ இதல நம்ம பாயில் பண்ண கொள்ளு அல்லது ஹாஸ் கிராம் இதல சேர்த்துடணும். இது மேல துருவி வெச்ச தேங்காவும் சேர்த்துடுங்க. அதுக்கு மேல கறிவேப்பிலையும் சேர்த்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல நல்லா வறுத்துடுங்க. இப்போ இது நம்ம நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு இது மிக்ஸி ஜார்ல போட்டு இதுக்கு புளியும் உப்பும் ஆட் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். அரைச்சுக்கணும். பாருங்க இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சுக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு பவுல் குள்ள எடுத்துக்கலாம். சட்னியோட பதம் பார்க்கிறதுக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் அதுல கடுகு போடுங்க. கடுகு வெடிஞ்சதும் அதுல உளுத்தம் பருப்பு போட்டு அது கோல்டன் பிரவுன் வந்ததும் அதுல காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்புறமா கறிவேப்பிலையும் பெருங்காயமும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பிரேப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இது நம்ம சட்னி மேல போட்டு விடலாம். அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ருசியான கொள்ளு சட்னி அல்லது ஹாஸ் கிராம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி நீங்க இட்லியோடயோ தோசையோடயோ ரசம் சாதத்திலயோ தயிர் சாதத்திலயோ வெச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். யூஸ் தி லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டு வியூ திஸ் ரெசிபி இன் தமிழ் ஆர் தெலுங்கு. Thank you very much for watching. Please do like, share and subscribe. Thank you. Bye bye.